அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பரமேஸ்வரி. எனது மகள் திவ்யா, அவர் 17 வயசாகுது. நான் என் கணவரை இழந்து நானும் என் மகளும் குருமாம்பேட்டை அமைதி நகர் ஏரியாவில் தனியாக வசித்து வருகிறோம். 20 வருட காலமாக இந்நிலையில் நான் வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் அந்த தெருமனையில் உள்ள அருண்குமார் என்ற ஒரு பையன் என் பொண்ணை வீட்டுக்குள் புகுந்து பலாத்காரம் பண்ணி கொடுமையான முறையில் அவளை சித்திரவதைப்படுத்தி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஆடை இல்லாமல் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை அடிக்கடி மிரட்டி நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் புகுந்து அவளை 3 மாத காலமாக அவளை சித்திரவதைப்படுத்தியிருக்கிறேன். இதை வெளியே சொன்னால் மீடியாக்களில் போடுவேன், உன் அம்மாவையும் உன்னையும் அசிங்கப்படுத்துவேன்னால என் பிள்ளை என்கிட்ட சொல்லாமல் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். இப்போ ரொம்ப முடமுடியாமல் கொஞ்சம் போடுந்த ஒரு சமீப காலமாக கொஞ்சம் முடம்பு உடையாமல் ஒரு மாதிரி என் பிள்ளை இருக்கிறத வச்சுட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேரளா இருந்து அவங்க வந்தாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், நீ என்னன்னு கேளுமானோன்னு. அவங்க இன்னும் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சித்தி, நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு வந்து அவங்க அழைச்சிட்டு போனாங்க. போன இடத்துல தான் என் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்றது அங்கே கவுன்சிலிங் டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு டாக்டர்கிட்ட காட்டும்போது அவங்க தான் கவுன்சிலிங்கில் இந்த மாரி உங்கள் பிள்ளைக்கு கொடுமை நடந்திருக்குது அப்படின்றது எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு நீ வேணாம், என்னை மறந்துடு, நானும் உன்னை மறந்துடுறேன். எங்கள் அம்மா சொல்றதுதான் எனக்கு முக்கியம். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தான் நான் நடப்பேன். எங்கள் அம்மா சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்பேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ தலையிடாத, வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு உன் லைஃப்பில் நீ பார்த்துட்டு ஒழுங்காக போயிடு. இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கோ. நான் வந்து உன்ட்டு பேசினது தப்பு தான், எல்லாமே தப்பு தான். நீ வந்து என்கிட்ட பேசினதும் தப்பு தான். இதுக்கப்புறம் மீறி நீயும் வராத, நானும் வரமாட்டேன். அப்படி மீறி வந்தால் நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் அம்மா மட்டும்தான் எனக்கு முக்கியம். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றிட்டு சொல்லிட்டு நான் மேலும் மேலும் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரி திருவேண்டர் மெடிக்கல் காலேஜ் அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கொண்டு போய் என் பிள்ளைய நிலமையை நான் என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்குள்ள என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு பாந்தி பந்தியாக ரத்த பந்தியாக எடுத்து என் கையிலேயே துடிக்க துடிக்க இருந்தேன். அவளுக்கு வந்து இன்டீரியல் ஏதோ இதுவானதுனால பிளாக் பிளட்டு இதுவானதுனால அவளுடைய கல்லீரல் கிட்னிலாம் பாதித்த நிலத்தில் கல்லீரல் மாற்றணும். நாங்கள் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதை மாற்றலாம், எவ்வளோ செலவானாலும் நாங்கள் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனேன். ஆனால் என் பிள்ளை தாக்கவே முடியல. இந்த நிலை என் பொண்ணு நல்லா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த கேரளா போலீஸ்காரங்க வந்து என் பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. மாஜிஸ்ட்ரேட் மூலயமா வந்து அங்கேயும் வந்து மாஜிஸ்ட்ரேட்டும் வந்து என் பிள்ளைகிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. என் பிள்ளை கதறி கதறி அவங்க எதிர்க்க எல்லாம் அவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொன்னான் சொல்லி கொஞ்சம் 2-3 நேரத்தில் அவளுக்கு சுயநலவு சரியாக இல்லை. அதுக்கப்புறம் என் பிள்ளைகிட்ட நான் என் பிள்ளைகிட்ட எதுவுமே கேட்கவே முடியாத நிலமையில் அவளுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்றைக்கி என் பிள்ளை இல்லை, அவள் இறந்துட்டான். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளை இன்றைக்கி விட்டு போயிட்டாலும் என் பிள்ளைக்குள்ள நியாயம் கிடைக்கணும். இதனால் இந்த ஏரியா அருண்குமாரனுடைய மாமா கவுன்சிலராக இருக்கார் அந்த ஏரியாவில். அதுவும் இல்லாமல் பிஜேபி சாய் சரவணன் சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கிறனால, ரவுடிசம் சப்போர்ட்டும் இருக்கிறனால மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் வந்து கேரளா போலீஸ்லேருந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கேரளாவில் வச்சுட்டாங்க அந்த பையனை. ஆனால் இங்கே யாருமே எனக்கு ஒரு சரியான சப்போர்ட்டு கொடுக்கல. அதனால் நான் இங்கே மாதிரி சங்கத்தில் இவங்களுடைய உதவியை நாடி நான் வந்திருக்கேன். நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு கொலை பண்ணுறதுக்கும் கொலை பண்ணிட்டா இவங்க கேஸ் எதுவும் எடுத்து நடக்க மாட்டாங்கன்ற மாதிரியில் பேசுகிறாங்க. எனக்கு பல வழியில் மிரட்டலும் கொடுக்குறாங்க மறைமுகமாக. எனக்கு பாதுகாப்பு வேண்டி, என் பிள்ளைக்கு நீதி வேண்டி, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அவன் அந்த கேஸை வந்து இங்கே கொண்டு வந்தா இங்கே இருக்க காவல்துறைக்காரங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த கேரளாவிலேயே அந்த கேஸ் அவனுக்கு முடிவு அந்த அவனுக்குள்ள தண்டனையை அந்த கேரள நிறுவனமே கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். எனக்கு பாண்டிச்சேரியில் கொண்டு வரது இஷ்டம் இல்லை. கவர்னருக்கும் மனு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு அதை பார்த்து எனக்கு ரிப்ளை கொடுக்கல. அதனால் அவங்களுடைய கவனத்துக்கு இதை நான் கொண்டு வரேன். என்னை இந்தமாரி எந்த தாய்க்கும் இந்தமாரி நிலமை வரக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு கல்வியறிவு மூலயமாவோ ஏதாவது ஒரு மூலயமா அந்த பிள்ளைங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். இது வந்து நான் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக கேட்டுக்கிறேன். என் குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளைய போய் என்னை விட்டு போயிட்டா இருந்தாலும் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி இதுதான். எனக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க.
அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதி அருண்குமார் அப்படிங்கிற அந்த சமூக விரோதி அதுல உள்ள நுழைஞ்சு மற்றவங்களுக்கு தெரியாத அந்த முறையில உள்ள நுழைஞ்சு வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை கட்டி போட்டு அவ்வளவு மோசமாக ரேப் பண்ணி பிளாக்மெயில் செய்வேன் அப்படின்னு மிரட்டி மீண்டும் மீண்டும் அந்த பொண்ணை சித்திரவதை செய்திருக்கிறான். அந்த பொண்ணு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு அங்க கதறி அந்த நிலைமையை வந்து எடுத்து சொல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சித்திரவதை. ஆஸ்பத்திரியில பார்த்தவங்கள்லாம் என்ன இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை வந்து எங்க நடந்திருக்கு எப்படி அப்படின்றது. அப்புறம் அங்க போலீஸ் கேஸ் ஆக்கி அந்த போலீஸ் கேஸ் அந்த பொண்ணை வந்து விசாரணை மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட்டு அத்தனையும் எடுத்து அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்து துர்திஷ்டவசமாக அந்த பொண்ணு பிழைக்கல. இங்க இருக்கக்கூடிய போலீஸ்